வணக்கம். இன்னைக்கு செல்வி சேனல்ல சுவையான முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு கசகசா கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் ரெண்டு, பட்டை ரெண்டு அதுலேயே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு அறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுலேயே போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லித்தலை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு மிளகாய் அறுத்து வச்சுருக்கேன் நெட்டு நெட்டாக, இப்போ அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். தக்காளி வந்து பெரிய பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து இந்த தக்காளி வந்து தண்ணி சுண்டுற வரையும் நல்லா வணக்கணும். மசாலாலாம் வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு தான் இதுலேயே போட்டு வணக்கிறது. தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு அறுத்து எடுத்து வச்சுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இது வணங்கினா கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு 50 கிராம் நான் வேவிச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நறுக்கு பதமாக தான் இருக்குது இது, இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பத்து நிமிஷம் நம்ம கொதிக்கிட்டுன்னு அப்படியே விடக்கூடாது, அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் காய் வந்து கலைஞ்சி வந்து நல்லா டேஸ்ட் வரும் குழம்பு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். காய் வந்து மேல் இருக்கிற காய் வேவாது இருக்கும், அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா குழம்பு கெட்டியாயிருச்சு, 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ சுவையான முட்டைகோஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.